ஹலோ நண்பா நண்பி சனருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அஞ்சு வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஹே காய்ஸ், என்னோட பேர் எம்கே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்கே டெக். வீடியோ பார்த்ததும் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். வாட்ஸ்அப்பில் நமக்கு யாராவது மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை நம்ம படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அது ப்ளூடூத் வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டில் ப்ரைவசி உள்ள போயிட்டு அதில் ரீட் ரெசிப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மெசேஜ்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அனுப்பக்கூடிய சென்டருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து காமிக்காது. நம்ம அதை படிச்சிருக்கோமா இல்லையன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம அந்த மெசேஜை பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு அது ப்ளூடூத் காமிக்காமல் பார்க்காத மாதிரி தான் வந்து காமிக்கும். இது வந்து ஒரு ட்ரிக். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அனுப்புகிறாங்க, அதாவது நீங்கள் ஒரு சென்டராக இருக்கீங்க, ரிசீவர் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெசேஜில் ப்ளூடூத்தே வந்து காமிக்காது. இப்போ நான் இன்னொரு ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் நான் சென்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஃபோனில் அந்த மெசேஜை நான் ஓப்பன் வச்சுட்டு அந்த மெசேஜை நான் படிச்சிட்டேன். பட் அந்த சென்டர் அனுப்பின மொபைல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ளூடூத் வந்து விழவே இல்லாத மெசேஜை படித்தாலும் ப்ளூடூத் வந்து வரல. என்னதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீட் ரெசிப்ட்ன்ற ஆப்ஷன் வந்து அனேபிள் பண்ணி வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ப்ளூடூத் வந்து வரவே மாட்டேங்குது. சப்போஸ் அவங்க படிச்சாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் அவங்க படிச்சிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து காமிக்காது. பட் நீங்கள் அனுப்பக்கூடிய ஆடியோ ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வந்து காமிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ வந்து ரொம்ப பெருசாலாம் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு டக்குனு வந்து அவங்க சென்ட் பண்ணுறங்க. சப்போஸ் இப்போ அவங்க அந்த ஆடியோ வந்து சென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ப்ளே பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற அந்த ஆடியோ ஃபைலுக்கு மட்டும் ப்ளூடூத் வந்து வந்துடும். நீங்கள் அதுக்கு மேலே அனுப்பின எல்லா மெசேஜுமே அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையன்றதை நீங்கள் இது மாதிரி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி வந்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நீங்கள் இன்ஃபோக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பின அந்த ஆடியோ மெசேஜ் அவங்க எப்போ படித்தாங்க, எந்த நேரத்தில் அவங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஆடியோ மெசேஜ்லேருந்தே தெரிஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து வராது அவங்க படிச்சிருந்தாலும். பட் நீங்கள் ஆடியோ ஃபைல் அனுப்புனீங்கன்னா மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வந்து வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் இது மாதிரி ரீட் ரெசிப்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி அவங்க மெசேஜை படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி பண்ணாங்கன்னா இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் தான் வந்து, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃபோனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேயே வெளியே எடுத்துகிட்டு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா போகிறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க கண்டிப்பாக போக ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அவங்க போகாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து லாக் பண்ணி வைப்போம். நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் நிறைய வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. அந்த ஆப் லாக் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. பட் அந்த மாதிரி ஆப் எதுவுமே வந்து யூஸ் பண்ணவே தேவை கிடையாது. ஏன்னா வாட்ஸ்அப்லேயே பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக லாக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து லாக் பண்ணிக்கலாம் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுமே இல்லாமல். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் அக்கௌண்ட்னு இருக்கும் அது உள்ள போங்க. அதில் போனீங்கன்னா ப்ரைவசி இருக்கும் அது உள்ள போயிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட்னு போட்டு ஆஃபில் வந்து இருக்கும். அந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஃபிங்கரை வந்து வைக்க சொல்லும். ஃபிங்கர் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து அனேபிள் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க, இமீடியட்டாக 1 மினிட் ஆஃப்டர் 30 மினிட்டான்ட்டு. இது எதுக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் விட்டு வெளியே போடணும்னா இமீடியட்டாக வந்து லாக் பண்ணணுமா இல்லை 1 மினிட் கழிச்சா இல்லை ஆஃப்டர் 30 மினிட் கழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ப. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து வெளியே போயிட்டு எப்போ உள்ள வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து கேட்கும். நீங்கள் ஃபிங்கர் வச்சா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அன்லாக் ஆகும். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி லாக் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ண தேவையில்லை. எதனாலும் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ப்ரைவசி வந்து இருக்காது. அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து திருட தான் பார்ப்பாங்க. இது மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய லாக் செட்டிங் யூஸ் பண்ணி வந்து வாட்ஸ்அப்பில் லாக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாதீங்க. இதை நான் தெரியாதவங்களுக்காக தான் சொன்னேன். ஆல்ரெடி இந்த லாக் பற்றி தெரிஞ்சவங்களாம் டிஃபால்ட் லாக் செட்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. தெரியாதவங்க இனிமேல் அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பர்சனலான விஷயங்களை பர்சனல் டீட்டெயிலில் தெரிஞ்சிக்கல நிறைய பேர் வந்து ஆரம்பம் வந்திருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்ஸ்அப்பை தான் வந்து ஆக்ட் பண்ணணும். ஒருத்தரோட வாட்ஸ்அப் ஆக்ட் பண்ணாலே அவர் யார் கூடலாம் பேசுகிறாங்க, யார் கூடலாம் என்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி யாருமே நம்மளோட வாட்ஸ்அப் ஆக்ட் பண்ணாமல் செக்யூர்டாக நம்ம வச்சுக்கோங்க அப்படின்னு நினச்சோன்னா செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது உள்ள போயிட்டு எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. எனேபிள் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பின் கேட்கும். அந்த பின் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கலாம். அதான் மறக்காத மாதிரி பின்னை செட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக பின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 9 கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பின்னும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா திருப்பி அதே மாதிரி வந்து கொடுத்துருணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து கேட்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் போட்ட பின்னை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் பின் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க புது பின்னை. அதை நீங்கள் வச்சு நீங்கள் புது பின் வந்து மாற்றிக்கலாம். அதுக்காக தான் மெயில் ஐடி வந்து கொடுக்கணும். நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டையும் மறந்துட்டீங்க, பின்னையும் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை உங்களால் ரெக்கவரி வந்து பண்ண முடியாது. அதனால கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. பின் நீங்கள் செட் பண்ணனே உள்ளே போனீங்க அப்படின்னா டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். சேஞ்ச் பின் அண்ட் ஆட்
உங்களோட இமெயில் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணா நீங்கள் புதுசாக என்னோட இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம், பின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் டிசேபிள்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் டிசேபிளாக பண்ணாமல் எப்பவுமே எனேபிள் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது, உங்களோட அக்கௌண்ட் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பின் செட் பண்ணி இப்போ வந்து ஆன் பண்ணிக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்டோட செக்யூரிட்டிக்காக தான் நான் சொல்கிறேன். இது எனேபிள் பண்ணிட்டேன்னா டபுள் செக்யூரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங். வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதாவது புதுசாக ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக வந்துருக்கும். ப்ளே ஸ்டோர் வந்து ஸ்டிக்கர் ஆப்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்லேயே பார்த்திங்க அப்படின்னா எமோஜஸ் மட்டும் தான் வந்துருக்கும், அது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வந்துருக்கும், அந்தளவுக்கு நல்லாவும் வந்துருக்கு, அது வந்து லிமிட்டடாக வந்துருக்கும். அண்ட் ஸ்டிக்கர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொம்மைங்க மாதிரி இருக்கும், அதுவும் லிமிட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டாலே பண்ணாமல் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கூகுள் கீபோர்டு தாங்க. நீங்கள் அந்த கூகுள் கீபோர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் மேலே எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தெரியல, அந்த ஜீன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்திலே பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கும். உங்களுக்கு எமோஜிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீபோர்டில் கமா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எமோஜிஸ் வந்துடும். இது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய எமோஜிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் இந்த எமோஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் கேம்ஸில் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த எமோஜிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீபோர்டில் வந்து சைடில் அந்த எமோஜிஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய கேம்ஸில். அண்ட் மிச்ச சோஷியல் மீடியாலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எமோஜிஸ் வந்து அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர்ஸ் டேப்லாம் சொன்னால் நிறைய ஸ்டிக்கர்ஸும் வந்து இருக்குது, கிஃப்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய விதமான கிஃப்ட்ஸும் வந்து இருக்குது. உங்களுக்கு எது மாதிரி கிஃப்ட்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி கிஃப்ட்லாம் கூட இதில் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, கேட்டகரி வைஸில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் பண்ணுறீங்கன்னா மெசேஜ் பண்ணலாம். ஆனால் நிறைய ஸ்டிக்கர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஸ்டிக்கர்ஸ் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் இந்த கீபோர்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸில் உங்கள் ஃபேஸையே கூட நீங்கள் ஒரு ஸ்டிக்கராக வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் டேப்பில் போனீங்கன்னா மேலே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரி ஆட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கேட்கும், அதான் உங்கள் செல்ஃபி கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபோட்டோஸ் உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்தோன்னே அதை வந்து ரெகனைஸ் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும், ஒரு செட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். செட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னா நிறையவே வந்துருக்கோங்க அந்த ஸ்டிக்கர்ஸில், ஒவ்வொரு செட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கும். உங்கள் ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒத்து போகிற மாதிரி தான் வந்துருக்கும். உங்கள் ஃபேஸுக்கும் அந்த ஸ்டிக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே ரெகனைஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் கூட நல்லாவே ஒத்து போகிற மாதிரி தான் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்துருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாவே வந்துருக்கும். நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணோம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஃபேஸே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்டிக்கர்ஸாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா ரொம்ப யூனிக்காக வந்துருக்கும், பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் யாருக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யும், ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணுவாங்க. ஸ்டிக்கர்ஸ்க்காக தனியாக ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாமல் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நிறைய செட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் யூனிக்காக உங்களோட ஃபேஸே கூட நீங்கள் ஸ்டிக்கர்ஸாக மாற்றி யூஸ் பண்ண முடியும். இது மாதிரி ஸ்டிக்கர்ஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன், தெரியாதவங்களாம் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. வாட்ஸ்அப்பில் இப்போ நிறைய பேர் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் நமக்கு வந்து அனுப்புவாங்க, அது தப்போ கரெக்டாக வந்து அனுப்புவாங்க, பட் அனுப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெலிட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம், அவங்க டிலீட் பண்ணதுனால அது என்ன மெசேஜ் அப்படின்றத நமக்கு தெரியாமல் வந்து போயிடும். அவங்க என்ன தான் அனுப்பிச்சிருக்காங்க, அதில் என்ன தான் இருந்தது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாமல் வந்து போயிடும். நம்ம திருப்பி அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லவும் மாட்டாங்க, என்ன தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க டிலீட்டே வந்து பண்ணுவாங்க. பட் அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்கணும், டிலீட் பண்ண மெசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக வந்திருக்கும். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக வந்திருக்கும். அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா WAMR ரெக்கவர் டிலீட்டட் மெசேஜ் அண்ட் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், வேணும் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்து உள்ளே வந்து போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட டிஸ்க்ளைமர் வந்து காமிக்கும், அந்த டிஸ்க்ளைமர் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க, அதில் உங்களுக்கு எந்த ஆப்பில் வந்து செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் இப்போ வந்து சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பற்றி போட்டிருப்பாங்க, அந்த ரிமெம்பர்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து பண்ணி சொல்லுவாங்க, அதை பர்மிஷன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அது கேட்கக்கூடிய பர்மிஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா அந்த ஆப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ரீட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணால் டெலிட்டட் மெசேஜ் எப்படி ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரும், அதே நேரத்தில் டெலிட் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இந்த ஆப் வந்து நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுறதுனால அவங்க அந்த மெசேஜ் டிலீட்டே பண்ணியிருந்தாலும் அந்த டிலீட் பண்ணுறதுக்கு மேலே அந்த மெசேஜ் அவங்க அனுப்பின நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஆப்பில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால் அவங்க அனுப்பின மெசேஜை டிலீட்டே பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்பில் போய் என்ன மெசேஜ் அப்படின்றத நீங்கள் வந்து இந்த ஆப்பில் போய் படிச்சுக்கலாம். இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து படிக்கும் அப்படின்றதுனால நீங்கள் சேட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும் போது உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
அப்படின்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வராது. வாட்ஸ்அப்லேருந்து வெளியே இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுதான் இந்த ஆப்பை வந்து படிக்கும். சப்போஸ் நீங்கள் சேட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும் போது அவங்க மெசேஜ் பண்ணி டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எப்பவுமே வந்து வெளியே வந்துருங்க. சேட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அது நீங்கள் படிக்கும்போது நீங்களே வந்து படிச்சிருக்கோம் அவங்க டிலீட் பண்ணுறதுக்குள்ள. சப்போஸ் நீங்கள் சேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபோனை டேபிள் மேலே வச்சிருந்தீங்க அதுக்குள்ளே அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆப்பில் வந்து இருக்காது. ஸோ வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணி வைங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் இந்த ஆப் வந்து ரீட் பண்ணும். அதே நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால சொல்லிட்டேன். அண்ட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு மட்டும் யூஸ் ஆகிறது கிடையாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எல்லா அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் ஆகும். எதனாலனு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ரீட் பண்ணி வச்சுக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஆப் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான் வந்து இது. உங்களுக்கு டிலீட்டட் மெசேஜ்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு டிலீட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான 5 ட்ரிக்ஸை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 5 ட்ரிக்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தரமான டிஸ்லைக் வந்து பண்ணிக்கோங்க. பட் ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகல பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஆல் நோர் ஆப்ஷன் காமிக்கும் மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நமக்கு சேனல் க்ரோ ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா யூடியூப்லேயே நோட்டிஃபிகேஷன் போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்துருங்க. இந்த வீடியோ பற்றி நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸில் ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஆஷ் எம்கே டெக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மெம்சனிங் ஆஃப் யர் யுவர் வாட்சிங் எம்கே டெக். என்னோட பேர் எம்கே. ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.